எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கிராமத்தில் மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க. இந்த வீடியோவில் எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி கொண்டாடுவோம்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எங்கள் சித்தப்பா வீட்டு மாட்டுப்பொங்கல் கொண்டாட்டம் தான். எங்கள் வீட்டில் மாடு கிடையாது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் வீட்லேயும் நிறைய மாடு இருந்தது, பெரிய தாத்தா வீட்லேயும் நிறைய மாடு இருக்கும். சூப்பராக கொண்டாடுவோம். எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அவ்வளோ ஜாலியாக இருக்கும். பட் இப்போ இருக்க பசங்க நிறையவே மிஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம். ஸோ வாங்க நாங்கள் எப்படி மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும்னு சொல்லி பார்க்கலாம். எங்கள் ஊரில் சாயந்தரம் தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடுவோம். நல்ல நேரம் பார்த்து சாயந்தரம் அடுப்பு பற்ற வச்சு பொங்கல் பானை வச்சாச்சு. மாட்டுப்பொங்கலுக்கு வெண்பொங்கல் தான் செய்வாங்க. இதுதான் வந்து மாடுக்கு கொடுப்பாங்க. தென் அதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சாச்சு. தென் மாட்டுக்கு போடுற அந்த மாலை பார்த்திங்க அப்படின்னா வேப்பலை, மாயலை, ஆவாரம்பூ இதெல்லாமே சேர்த்து ஒரு மாலை கட்டி வச்சுருப்பாங்க. இது வீட்டில் நம்மளே செய்கிறது தான். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் மாலை அது கூட வாங்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாலை இது வந்து காலையில் தான் கட்டுவாங்க. இந்த இலை மாலையை வந்து நைட்டே கட்டிவிடுவோம். இப்போ சாமி கும்பிட்டுட்டு அந்த கலர் மாலை வந்து காலையில் தான் கட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஒரு மண் சட்டியில் விறகு சாம்பலானிலாம் போட்டு ஒரு பக்கம் நெருப்பு உண்டாக்கிட்டு இருக்காங்க. அது வந்து மாதையும் சுற்றி வருவாங்க. அப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து திருஷ்டி சுற்றுவாங்க அது வச்சு. தென் இப்போ பொங்கல் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது, எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கு. அடுத்து சாமி கும்பிட்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்கும். இதுக்கு இடையில் எங்கள் பசங்க வந்து மோளம் அடிக்கிறதுக்காக பழைய தட்டு கம்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்காங்க. இப்போது பொங்கல் பொங்கியாச்சு. மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் பானையை இறக்கி சாமி கும்பிட்ற இடத்துல வைக்கிறோம். அந்த கோலம் போட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா திட்டானின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் வந்து மண் வச்சு பூசி சாணம் வச்சு மெழுகியிருப்பாங்க. இப்போ ஃபுல்லாக டைல்ஸ் இருக்கிறதுனால சும்மா வெறும் சாணம் வச்சு மெழுகிட்டு அப்படியே கோலம் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க அந்த திட்டானி வடிவத்துக்கு. இப்போ நீங்கள் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதை பார்க்குறீங்க. மாடு இருக்க வீடு இல்லாத வீடு எல்லார் வீட்லேயுமே வந்து சாயந்தரம் வந்து வீட்டு தெய்வத்துக்கும் வீட்டில் இறந்து போன ஆத்தா தாத்தாவுக்கும் சாமி கும்பிடுவாங்க. சாமி ரூமில் பார்த்திங்கன்னா வீட்டு தெய்வத்துக்கு அப்பளம் பாயசம் வடை வச்சு சாமி கும்பிடுவோம். ஹாலில் வந்து நம்ம தாத்தா பாட்டி இறந்த தாத்தா பாட்டிக்கு அவங்களுக்கு பிடிச்ச உணவு வேட்டி சட்டை புடவையெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். ஆரம்பத்தில் அம்மா வீட்டு தாத்தாவுக்கு சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் அப்பா வீட்டு தாத்தா இறந்ததுக்கப்புறம் அவருக்கும் சேர்த்து சாமி கும்பிடுவோம். அசைவ உணவு தான் சமைப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச அசைவ உணவு வச்சு தான் நாங்கள் படையில் போட்டு சாமி கும்பிட்றது. இது மாவு குளம், அரிசி மாவு குளம். கண்டிப்பாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லார் வீட்லேயும் அரிசி மாவு குளம் நாங்கள் போடுவோம். அரிசி அரைச்சி தண்ணி கலந்து ஒரு துணி வச்சு இழுத்து விட்டு போடுவோம். ஆனால் இப்போ நிறைய பேர் அதெல்லாம் போடுறதில்லை, அதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ நல்லா இருட்டிடுச்சு. மாடுக்கு வந்து அந்த நான் சொன்ன இலை மாலை, அதாவது மாயலை, வேப்ப இலை, ஆவாரம் பூ இதெல்லாம் கோர்த்து கட்டின அந்த மாலையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்காங்க. மாடெல்லாம் குளிப்பாட்டி பொட்டு வச்சு வச்சுருக்காங்க. இப்போ மாட்டுப்பொங்கல் கூட தயாராகியாச்சு. அந்த அக்னி சட்டியை வச்சுட்டு மாடுகளை வந்து மூணு தடவை சுற்றி வருவாங்க. இந்த நேரத்தில் தான் நாங்கள் மோளம் தட்டுவோம். நானும் மோளம் தட்டிகிட்டே வீடியோ எடுத்ததுனால கேமரா ஆடுது கிளியராக எடுக்க முடியல. பொங்கலை பொங்கல் மாட்டுப்பொங்கல்னு கத்திட்டு இந்த மாதிரி மோளம் அடிப்போம் பாருங்கள். அக்னி சட்டி தூக்கி மாடுகளை சுற்றி வந்து மூணு தடவை திருஷ்டி சுற்றி போட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்னி சட்டியை தொட்டு கும்பிடுவாங்க. இப்போது மாடுகளுக்கெல்லாம் சாமி கும்பிட்டாச்சு. இப்போ மாடுகளை கொண்டு வந்து மாட்டுக்கொட்டையில் சித்தப்பா கட்டிகிட்டு இருக்காங்க. மாட்டு பொங்கல்னாலே எங்களுக்கு இந்த மோளம் அடிக்கிறது தான் செம்ம ஜாலியாக இருக்கும். அதுக்காகவே வந்து எப்படா ஈவினிங் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். மோளம்லாம் பழைய தட்டு அன்னக்கூடைய கம்பெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி காலையிலே வச்சுட்டு போனாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் நிறைய மாடு இருக்கும், இன்னும் செம்ம ஜாலியாக இருக்கும். இப்போ இருக்க பசங்க கண்டிப்பாக அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. இருந்தாலும் கிராமங்களில் மாடு இருக்க வீட்டில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. மோளம் தட்டி மாட்டுப்பொங்கல் கூறியாச்சு. இப்போ வாசலில் பொங்கல் பானை இறக்கி வச்சு விளக்கு ஏற்றி தேங்காய் உடைச்சி சாமி கும்பிட்டாச்சு.
சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே திருஷ்டி சுற்றி போடுவாங்க. அது எப்படின்னா இந்த அக்னி சட்டியில் சாம்பிராணிலாம் போட்டு புகைச்சி எரிய விட்டுட்டு குடும்பத்தில் இருக்க எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா வீட்டு வாசலில் வந்து நிற்போம். இன்னொருத்தங்க வெளியால் ஒருத்தங்களை வச்சு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரெண்ட்ல நின்று ஃபஸ்ட்டு எங்களை மூணு சுற்றி சுற்றுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் எல்லாருமே ஒரு மூணு சுற்றி சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக கொல்ல பக்கம் வரைக்கும் போயிட்டு வீடு அப்படியே சுற்றி வந்து ரோட்டுக்கு போயிட்டு ரோட்டு ஓரமாக அந்த அக்னி சட்டி திருஷ்டி சுற்றின அக்னி சட்டியை போட்டு ஒரு ஓரமாக போட்டு உடைச்சிடுவாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே ஒன்றா நிற்கிறோம். இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறாங்க, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாருங்கள், இப்போ வந்து எங்களை சுற்றி வராங்க. மூணு தடவை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீடு ஃபுல்லாகவே சுற்றி வருவாங்க. கொல்ல பக்கம்லாம் போய் சுற்றி வந்துட்டு வரவோட்டில் போட்டு உடைச்சிடுவாங்க. எப்போதும் திருஷ்டி சுற்றுறவங்க இல்லை, இந்த வாட்டி இவர் புதுசாக வந்திருக்கிறதுனால இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அப்பா சொல்லிட்டு இருக்காங்க, அது பற்றி செய்கிறாங்க. திருஷ்டி சுற்றினதுக்கப்புறம் வீட்டு பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போவோம். முதல்ல இறந்த ஆத்தா தாத்தா ஃபோட்டோவுக்கு காலில் விழுந்து கும்பிடுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆத்தா தாத்தாவுக்கு கால் விழுந்து கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூறு குங்குமம்லாம் பூசி விடுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து அப்போல்லாம் வந்து காசு கொடுப்பாங்க. ஆரம்பத்தில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, அஞ்சு ரூபா, பத்து ரூபா இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இடையில சாக்லேட் கொடுத்தாங்க, ஃபைவ் ஸ்டார் சாக்லேட்டு, சின்ன பிஸ்கட் பாக்கெட், கடல மிட்டாய் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. இது வந்து எங்கள் அப்பாவோட அம்மா அத்தா தான் இவங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு இவங்க இந்த வாட்டி கடலை மிட்டாய் கொடுத்தாங்க. எங்கள் தாத்தா இல்லை, எப்போதுமே எங்கள் தாத்தா இருந்தாலும் பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அவர் இறந்து ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு, வருஷம் ஓடினதே தெரியல. அவரை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் நாங்கள். ஆசீர்வாதம் வாங்குறது வந்து கால் கும்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒரே காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்கும், எல்லா சித்தப்பா நாங்கள்லாம். இது பார்த்திங்க அப்படின்னா இப்போ பழைய வீடு ஓட்டி வீட்டில் தான் ஆத்தா இருக்காங்க, அங்கே போயிட்டு கால் கும்பிடுவோம். அதுப்போல் எழுத்த வீட்டுக்கு போயிட்டு எழுத்த வீட்டு ஆத்தா தாத்தாக்கும் கால் கும்பிடுவோம். இது எங்கள் தாத்தா அப்பாவோட அப்பா, இது எங்கள் பெரிய தாத்தா அப்பாவோட பெரியப்பா, ரெண்டு பேருமே நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். இந்த ஆடு பார்த்திங்கன்னா எங்கள் இன்னொரு சித்தப்பா விட்ட ஆடு தான். ஆடு இருக்கவங்களே என்ன பண்ணுவாங்க, அதையும் குளிப்பாட்டி பொட்டெல்லாம் வச்சு இந்த மாதிரி கலர் மாலையெல்லாம் போட்டு மாடுகள் கூட கட்டி வச்சு சாமி கும்பிடுவாங்க. இதுதாங்க கிராமத்து மாட்டு பொங்கல் கொண்டாட்டம். ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எங்கள் பசங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. இதில் கிராமத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து பசங்க, இப்போ இருக்க பசங்க வந்து இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க. பட் டவுனில் இருக்கவங்க கண்டிப்பாக நிச்சயமாக அதெல்லாம் மிஸ் பண்ணுவீங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைல் பொங்கல் மாட்டு பொங்கல் செலிப்ரேஷனை மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிச்சயமாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது கன்னி பொங்கல் விளையாட்டு விழா வீடியோஸ் வந்து தொடர்ந்து நான் போஸ்ட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். Thanks for watching.